ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி நார்மல் பிரச்சனை பார்த்துருக்குறது விக்கிடி மியூபி சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னு இந்த வீடியோ கீழே கம்பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மற்ற ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நாம் பார்க்க போகிறது ஒரு புதிய கேம். அதுக்கு முன்னாடி இனி நம்ம சேனலுடைய 200வது வீடியோ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது 200வது வீடியோ, ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன்னு வச்சுக்கலாம். அதோட ஸ்பெஷல்னால இன்றைக்கி வந்துட்டு ஒரு புதிய கேம் நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேம் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேம் ஒரு நல்ல கேம் தான், கொஞ்சம் பெரிய கேம். இதையும் பென்ட்ரியும் அப்படியே அப்படியே சைட் பை சைட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, நருட்டோ ஷிப்புடன் நிஞ்சா, சாரி, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் கேமுடைய பகுதி ஒன்றுக்கு உங்களை வர வைக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம், கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, யூசர் நேம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க சொல்கிறாங்க, கொடுக்கலாம். ஓகே, இந்த டீம் மட்டும் வந்துரு, அவ்வளோதான், அல்டிமேட் ரோடுக்கு வந்தாச்சு. ஓகேங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டில் தொடங்குச்சு, ஒரு சண்டை. அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சோதிக்கப்பட்டுச்சு, பேஷன்ஸ் வந்து இதாகிடுச்சு, அப்புறம் லாயல்ட்டி அது வந்து உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோடைய கடைசி முடிவில் அது ரெண்டும் ஒரு ப்ளவுஸுக்கு வந்தது. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உயிர் நண்பர்கள் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன், அவன் மட்டும் அந்த ரிமைனிங் அந்த இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தான். ஓ, அவனுடைய நிஞ்சா வழியில் உண்மையாகவே இருந்தான், அவனுடைய ஃப்ரெண்டை வந்து தேடிக்கிட்டு இருந்தான். அவனுடைய மாஸ்டர் கூட சேர்ந்து அவனுடைய பயிற்சியை வந்து தொடங்க கிளம்பினான். ஓகே, அப்புறம் பல வருடங்கள் கடந்தது. ஓ, அந்த சாஃப்டான சூரிய கதிர்களுடைய கதிர்கள் நடுவில் ஒரு நல்ல காற்றுக்கு, நல்ல காற்றுல வந்து அவனுடைய லீஃப் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு அவன் திரும்ப வந்தான். அப்புறம் இப்போ அந்த ஒரு கதை தொடங்குது. இப்போ அதாவது புதுசாக இலையெல்லாம் வந்து விடுது ஃப்ரான்ஸ். ஓகே, நருட்டோ ரிட்டர்ன்ஸ், 3 வருஷம் கழித்து அவனோட வீட்டுக்கு வந்துட்டாருங்க நருட்டோ உசுமாக்கி. ஹலோ லீஃப், நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்க, மாறி இருக்க. ஓ, கிராண்ட்மா சுனடே மேலே இருக்காங்க அந்த மவுண்டனில். ஹலோ, ஊர் விழிச்சொருவி கிடக்கு. ஓ, உங்களோட கையை காட்டுங்க, யாருக்கு விச்சிராக்கு ராமன் வேணும்? ஓ, என்ன உனக்கும் இச்சிராக்கி ராமனுக்கு இருக்குது? கேளு, நாம் வந்து திரும்ப வந்திருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு சுனடே போய் பார்க்கணும். நருட்டோ யாரோ ஷாக் ஆகிறாங்க, இவர் பார்க்குறாரு யாராதுன்னு. ஓ, சாக்குறான் சொன்னாடே, ஓகே. ஓ, எனக்கு தெரியும், அது நீ தான் சாக்குரா. அப்புறம் கிராண்ட்மா சொன்னாடே. ஓ, ஒன்னப்பா, மறுபடி பார்க்கறது சந்தோஷமாக இருக்கு நருட்டோ, என்னால் நம்பவே முடியல இது நீங்கள். ஓ, எப்படியோ நான் வந்து என்னுடைய ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன், பெரிய விஷேஜ் கூட. ஓ, நான் நினைக்கிறேன் உனக்கு வந்து அது ரொம்ப ரஃப்பான டைமாக இருந்திருக்குன்னு. ஓ, இப்போதான் நான் வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கு, நீ வந்து என்னோட வளர்ந்துட்ட. ஓ, உண்மையாவா? வளர்ந்துட்டான், அப்புறம் நல்லா இருக்கான். மனசுக்குள்ளே பேசுகிறா சாக்குரா. சாக்குரா, என்னாச்சு, ஏன் திடீர்னு வந்து அமைதியாயிட்ட?
ஓ நருட்டோ, நீ நினைக்கிறியா நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா? நான் ஃப்ரீயா? ஓகே, நான் நினைக்கிறேன், இரு ஒரு நிமிஷம். நீ வந்து என்ன டேட்டுக்கு கூப்பிட்றியா? அட தற்புரி. இல்லை, நான் வந்து ஒரு, அதாவது நீ, நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். அவ்வளோதானா? ஓ, உனக்கு தெரியும்ல, நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ கேட்டதை நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு சாக்குறா. என்ன அதுக்கு வேணும்னு கேளு. ஓ, என் கூட வா. ஓகே. ஓ, இப்போ அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை நான் பார்த்தே ஆகணும். அவனுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கணும் ஆர்டர் படி. ஓகேங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்டிமேட் ரோடு. இந்த அல்டிமேட் ரோடு வந்து நம்மளுடைய கேரக்டரோட ஸ்டோரியை வந்து இது பண்ணுமாங்க. ஓ, நம்ம வந்து இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து ஸ்பேஸஸ் கிளியர் பண்ணோம். இதில் வந்து நிறைய டைப்பான ஸ்பேஸஸ்லாம் இருக்கான், ஈவெண்ட்டு மிஷின்ஸ் மாதிரி. அதை ஒன்று 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 கிளியர் பண்ணால் இன்னொன்று அடுத்து ஒன்று அப்பியர் ஆகுமா. ஓ, இந்த ஸ்பேஸஸ்லாம் வந்து நம்ம முடிக்க முடிக்க கீழே செக் மார்க் விடுமா, அப்புறம் அதோட கிளியர் ரேட்டு வந்து வேர்ல்டு மேப்பில் வந்து ஷோ ஆகுமா. ஓ, நம்ம ஒரு ஒரு இதில் வந்து செலக்டட் கேரக்டர்ஸை வச்சு விளாண்டுக்கலாம். ஓ, இந்த எந்தெந்த ரோட்லாம் கனெக்டடாக இல்லையோ அந்த இதெல்லாம் போக முடியாதா நம்மளால்? ஓகே. ஓ, மெனுஸை வந்து ட்ரையாங்கிள் அப்படிலாம் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி வேரியஸ் மெனுஸ் ஓப்பன் பண்ணிக்கலாமா. அப்புறம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரிட்டன் டு த மெயின் மெனுக்கு போய்க்கலாமா. ஓகே. ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸை வந்து நான் ஈவெண்ட்ஸை வந்து என்னென்னா கான்வர்சேஷன் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஓகே, அதை வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டு கான்வர்சேஷன் இதை முடிச்சிக்கலாமா ஈவெண்ட்டை. ஓகே. ஸ்க்ரோல். இது வந்து இதில் வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்புறம் அக்யூரேட் கார்ட்ஸையும் இது பண்ணிக்க முடியுமாங்க. ஓ, மேப் கார்டு அக்யூர்டு. மேப் கார்டு இருக்கா அக்யூர்டாங்க? ஓகே. ஓ, நம்மள்ட்ட வந்து இருக்காவோட கார்டு இருக்குது, நம்மளால் வந்து டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியாக செட் பண்ணிக்க முடியுமா, செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓ, நம்மளோட மிஷின்ஸ் வந்து முடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நம்ம வந்து ஈஸி டிஃபிகல்ட்டில் வச்சு அதை இன்னொரு வாட்டி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஓகே. ஓ, மெனு மேப் கார்டு, செக் மேப் கார்டு. ஓகே, டிஃபிகல்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, மேப் கார்டு வந்து நம்ம இந்த வேர்ல்டு மேப்பில் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ சாரி, ட்ரெஷர் வந்து வர்றதுக்குள்ள அழிக்கிறேன். ட்ரெஷரில் வந்து என்பி பாயிண்ட்ஸும் அப்புறம் பேட்டல் கார்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பேட்டல் கார்டு கிடச்சிருக்குங்க நருட்டோ அக்யூர். ஓகே. பேட்டில் கார்டை வந்து நம்மளோட வச்சு யூஸ் பண்ணி நம்மளுடைய கேரக்டர்ஸை வந்து ஸ்ட்ராங்காக்கிக்க முடியுமா, நமக்கு ஏற்ற மாதிரி பலமாக்கிக்க முடியும். ஓகே. இந்த பேட்டில் கார்டில் வந்து ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ரேங்க் இருக்கான். அதில் வந்து ரெண்டு ரேங்குக்கு மேலே வந்து கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐக்கானாக மாற்றிக்க முடியும். ஓகே. ஓ, பேட்டில் கார்டு வந்து ரேங்க் டூவெல்லாம் வந்து முடிக்க முடிக்க ஸ்கில் லெவல்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போவோமா. நம்ம வந்து எனிமீஸை டிஃபீட் பண்ணி மிஷின்ஸை முடிக்க ஸ்கில் லெவல் வந்து மேக்ஸுக்கு போவோம். ஓகே. ஓ, மிஷின்ஸ். இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்காங்க. முதல்ல வந்துட்டு கான்வர்சேஷன் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் பேட்டில் யூஸ் பண்ணி மிஷினை முடிக்கணும். ஓகே. ஓ, ஒரு சில தடவை நம்ம இந்த மிஷின்ஸை வந்து முடிக்க முடிக்க கேரக்டர் அன்லாக் ஆகுமா, அந்த கேரக்டர் வந்து நம்ம எந்த அமௌண்ட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, டெஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. பலத்துக்கான பரீட்சை. சம்மரி வந்துட்டு, நருட்டோ வந்து திரும்ப வந்திருக்காரு வீட்டுக்கு. அவர் வரும்போது சாக்ராவை பார்த்தாரு. சாக்ரா என்ன நினச்சிட்ருக்கா? ஓ, நருட்டோ கூப்பிட்டா இல்லை, அவ என்ன நினச்சிட்ருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, நருட்டோ வந்து சாக்ராவோட சடன் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிட்டாங்க, லீஃப் வில்லேஜோட மெயின் கேட்டு முன்னாடி. நருட்டோ வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாக்ரா என்ன எதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருக்கு. ஓ, பலத்துக்கான பரீட்சை. நருட்டோ ரிட்டர்ன்ஸ். சாக்ரா, ஒரு நிமிஷம், நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஓ, நம்ம வந்து யாருமே நம்மளோட வழியில் வரக்கூடாது. என்ன என்ன சொல்கிற? ஓ, நாம் வந்து வில்லேஜுக்குள்ளே சண்டை போட்டோன்னா
நீ வந்து நினச்சி பாரு அந்த இடத்துல வந்து எவ்வளோ அதாவது சேதாரங்கள் ஆகும் அப்படின்னு. சண்டையா? நீ என்ன உனக்கு புத்தி கித்தி இதாக ஆகிடுச்சா? நான் வந்து சண்டை போட்டாகணுமா அது ஓன் கூட? ஓ அவ்வளோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லேடி சொன்னாடே? ஓ வண்டாங்க, சாரி நருட்டோ, நான் வந்து இது முடிய ஓ நான் வந்து நீ சண்டை போடுறத நினச்சி பயந்தேன். ஆனால் எதுக்கு? இது சிம்பிள், நான் வந்து ஒரு ஒக்காஹே, எனக்கு வந்து நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கு அதாவது ஸ்ட்ராங்காக ஆயிருக்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே வந்து நிறைய நிஞ்சாஸை வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கேன் உதவிக்காக. ஓ நீ பாரு நருட்டோ, உனக்கு வேறு வழியே இல்லை. நிஞ்சா? ஓ நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் முடியாத பிளான் பண்ணிட்டீங்களா? ஓ ஓகே, கிளம்பலாம். படிக்க முடியாததெல்லாம் அப்படியே ஒரு அழுத்து எக்ஸாயிடுச்சுன்னா போயிடும். ஓ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வேறு சாய்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம சண்டை போடலாம். நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை ஃபுல் ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ண போகிறேன். நான் எதையுமே ஹோல்டிங் பேக் பண்ண மாட்டேன். ஓ நீ உன்னுடைய கட் செக்கில் வந்து பாஸ் ஆகிட்ட அப்படின்றாங்க. ஆல்ரைட், எனக்கு நான் ப்ரிப்பேர் ஆக கொஞ்சம் செகண்ட் கொடுங்க. நீ வந்து பாப்பா நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்றா சாக்குரா. ஓ ஜிராயா, ஆல்ரைட் நருட்டோ, எதையுமே ஹோல்ட் பண்ணாத. ஓ பின்னாடி எதுவுமே இது பண்ணாத, ஃபுல் பவர் யூஸ் பண்ணுன்றாரு. நீங்களே சொல்லிட்டீங்க. அவ்வளோதாங்க மே, கேமோட முதல்லையே போயிட்டு சாக்குறாவை புழக்க போகிறாங்க. நருட்டோ உசுமாக்கி லெவல் 1. ஓ இதுக்கு தாங்க அந்த மேப் கார்டெலாம் யூஸ் ஆகுது. அட்டுக்கு ஓ மேப் கார்டு செட் பண்ணியாச்சு. சக்கரம் இன்க்ரீஸ் ஆக மாட்டுக்கு. ஓகே அவ்வளோதான், ஆரம்பமா பிகின் மிஷின். யார் சாஸ்கி தானே? மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓ நீ வந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ வந்து கண்ட்ரோல்ஸ் ரிவ்யூ பண்ணு. ஓ நான் வந்து இதை சிம்பிளாக இது பண்ண பார்க்குறேன், கவலைப்படாத. நான் வந்து உனக்கு எல்லா நேரமும் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு புரிஞ்சுக்கிற நீ புரிகிற வரைக்கும். ஓகே கண்ட்ரோல்ஸ் இது பண்ண போகிறாங்களாங்க. ஓ நாம் வந்து நருட்டோ வச்சு மிஷின்ஸ் ப்ளே பண்ணும்போது பட்டன் செட்டிங்ஸை வந்து இது பண்ண டிஃபால்ட்டாக மாற்றிக்கலாமா? ஓ நகரத்துக்கு வந்து ஓகே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீடு மூமெண்ட் வந்து அதை ஹோல்ட் பண்ணோம். ஓகே அது எந்த டைரெக்ஷன் போகணுமோ அந்த டைரெக்ஷனை ஹோல்ட் பண்ணோம். ஓகே ஜம்ப்பு பண்ணுறது எப்படி அப்படின்னா எக்ஸ் ஆகுதுன்னா ஜம்ப்பு. ஓ டூ ஸ்டேஜ் ஜம்ப்பு. ஓ ரெண்டு வாட்டி எடுத்துனா ஓகே ரைட்டு. நிஞ்சா டேஷு டபுள் குயிக்காக ரெண்டு வாட்டி எடுத்துணும். ஓ இப்போ நம்ம அவங்க சொன்ன ஆக்ஷன்லாம் நம்ம பண்ண மாட்டோங்க. ஜம்ப்பு. ஓ எனக்கு நான் பார்க்குறேன், எக்ஸ்போர்ட்டை வச்சு யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணோம். ஓ இது டபுள் ஜம்ப் நிஞ்சா டேஷ். ஓ ஓ நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டை டிஃபன் பண்ணி தான் இருக்குது அப்படின்றாரு. ஓகே அவ்வளோதான், அனலாக் ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணி இது முடிச்சாச்சு. ஓ கான்ஃபியர் மிஷின் கான்ஃபியர் ஸ்டார்ட்டு. ஓ ஸ்டேட்டஸ்லேருந்து மிஷின் ஹிஸ்ட்ரி டீட்டெயில் மேப்பு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் மாட்டுக்கு ஸ்டார்ட்டில். ஓ மேப்ஸுங்க, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் நாம, ப்ளூ கலர் ஃப்ரெண்டு, இந்த ஸ்கொயர் வந்து எனிமி, அது சர்க்கிள் வந்து எனிமி பாஸ். ஓகே எக்ஸ் வந்து டெஸ்ட்ராயி ஒரு கோடு போட்டிருந்தா வே பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு டெஸ்டினேஷனு டிஃபண்டு ஈவெண்ட்டு. ஓகே ஓ நான் வந்து என்னுடைய பொசிஷனை வந்து நல்லா ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இதுவும் ஓ டெஸ்டினேஷனுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு போயிட்டா போச்சு.
இது கேம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும், அப்புறம் போகப்போ தீயாக இருக்கும். இப்போ க்ரீன் கலர் வந்து அது ஹெல்த்து, ப்ளூ கலர் வந்து சக்ரா. ஓகே, சக்ராவை ரிக்கவரி பண்ண ட்ரையாங்கிள் ஹோல்ட் பண்ணோம். ஓகே, ஹெல்த்தை ரிக்கவர் பண்ணதுக்கு நம்ம வந்து ஐட்டம்ஸ், ரிக்கவரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓ, பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுவோமா? அட்டாக்கு மல்டிபிள் டைம்ஸ், காம்போ போடலாம். ஓகே, காம்போ நிஞ்சு சூடு. ஓகே, நிஞ்சா டூல்ஸை வந்து ஓகே. இப்போ அதில் காட்டுறதை அழுத்தணும் ஃபேன்ஸ், காட்டுங்களா. ஹோல்ட் பண்ணணும், பண்ணிட்டா போச்சு. அடா இத்தனை வாட்டியே ஓடு. ஓ, இந்த சர்க்கிள் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு ஆர்மியும் முடிச்சு விட்டுலாம் மாட்டுக்கு அப்படின்றாரு. ஓ, இது ஷேடோ க்ளோனுக்கு. ஓகே, அடுத்த காம்போ ஃப்ரெண்ட். ஓடு. ஓ, இந்த வாட்டி நாலு. இல்லையே, தப்பா அழுத்துறேன். கரெக்டாக தானே, ஏன் வரல? ஓ, ரசிங்கன். ஓகே, ரைட்டு, புரிஞ்சிச்சு. நிஞ்சா டூல் யூஸ் பண்ணுறதுக்கு இது. ஓகே, ஷுரிக்கன் வர்றாருங்க. ஓ, நம்ம வந்து ஆக்ஷன்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணிட்டோமா? ஓ, எனிமியை லாக் பண்ணுறதுக்கு வந்து எல்லு. ஓ, வேறு எனிமியை லாக் பண்ணுறதுக்கு எல்லு அப் அண்ட் டவுன் பண்ணால் மாறிக்கலாம். ஓகே, குணாயக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். சக்ராவோடைய அது சக்ரா ஆக்ஷன் வந்து இது நிச்சித்து சக்ரா ஷிரிக்கன் சக்ரா டேஷ். ஓகே, காம்போ அதிகமாகவே இருக்குது. ஓ, அந்த கோடுக்கு அங்காண்டம் வந்தால் சக்ரா இல்லைன்னு அர்த்தமா? அதனால் வந்து இதுக்கு மேலே இவ்வளோ இருந்தால் ஆக்டிவேட் சீக்ரெட் நெஞ்சு நெஞ்சா டெக்னிக். ஓகே, சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷனையும் மாஸ்டர் பண்ணியாச்சா ஃபைன்ஸ்? ரசங்கன் ஏன் வரல? அவ்வளோதாங்க. ஓகே, ஓ, மிட்டியா இல்லை. ஓடு சக்கரா ரசிங். ஓகே, சக்கரா ரசிங் விட்டாச்சு. சக்கரா டேஷ். ஓகே, சீக்ரெட் டெக்னிக் ட்ரிகர் அட்டாக்கா? ஓ, சக்கரா இல்லை, ஏற்றிட்டு வரேன். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து என்னுடைய அல்டிமேட் நிஞ்சுட்சு. ஓகே, ஓ, டிஃபென்ஸ் ஆறு, நிஞ்சா ஸ்டெப் வந்தால் ஆறு கூட இது எக்ஸ்ட்ரா அழுத்தணும். ஓகே, ஆறு டிஃபெண்டு. ஓ, ஆறு பட்டன் தான் வந்து எனக்கு டிஃபென்ஸு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓ, லீவ் நிஞ்சா அப்பியரு, அவங்க எல்லோரும் இது பண்ணணும்.
ஓ கவலைப்படாத, இவங்கெல்லாம் வந்து சுனடையாக இருக்க நிஞ்சாஸ் தான். உன்னோட ரிசல்ட்டோட அதாவது உன்னோட ட்ரைனிங்கோட ரிசல்ட்லாம் பார்க்கணும். ஓகே, ஒரு நல்ல லுக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அவங்கள போய் சுரட்டுவோம். ஆனால் இத்தனை பேர் வரீங்க டேய், ஓடு. அவ்வளோதாங்க ரசிங்கனுங்க, அவ்வளோதான் காலியாவான். ஜெயின்ட் ரசிங்கன் போட்டு விட்டாரு, முடிச்சுட்டானுங்க. ஓடு இருங்க, இவனுக்கு ரசிங்கன் போடுமா? ரசிங்கன் போகிறதுலேயும் முடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போகிறது திராயா சொல்லுங்கள். ஓ நம்ம அவேக்னிங் இது வந்து ஓ சக்கரம் அதிகமாக ஃபுல்லாச்சுன்னா நம்ம அவேக்னிங் இது பண்ண முடியுமாங்க? ஓ ஓகே, ஓகே ரைட்டு. ஓ நம்ம வந்து எல்லா எனிமிஸையும் ஒரே நேரத்தில் வந்து அப்படியே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா காம்போ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே ஓகே ரைட்டு. ஓ நம்ம வந்து இவ்வளோ எனிமிஸை டிஃபீட் பண்ணால் நம்பர் டிவி. ஓ நீ எத்தனை பேரை டிஃபீட் பண்ணுறோமோ அத்தனை இது இன்க்ரீஸ் ஆகுமாங்க. 100 எனிமிஸை டிஃபீட் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து 20 போனஸாக இன்க்ரீஸ் ஆகுமா? டேய் எத்தனை பேரா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க எல்லோரும் சோட்டுவோம். ஓடு, எத்தனை பேர் தான்டா வருவீங்க? இல்லை இன்னும் போலியாடா நீங்கள். இருங்க ஓடு, இந்த அடி வாங்கலானுங்க ஃப்ரெண்ட்ஸ். போடு, தாக்கு தாக்கு தாக்குறாருங்க. இந்த கேமில் எனக்கு பிடிச்சதே தாங்க, நிறைய காம்போஸ் அதிகமாக இருக்கும். மண்டை மண்டையாக வாங்குறானுங்க. சரிங்க அவனுக்கு அவனுக்கு இது விடுவான் சுரிக்கன். ஓ சக்கரா இல்லை, ஓகே. சக்கரா இருங்க இருங்க இருங்க. ஃபைன்ஸ், 96 பேர் டிஃபீட் பண்ணிட்டோம் ஒரே ரோல. ஓ 100 பேர் டிஃபீட் பண்ணிட்டோமாங்க, ஓகே. இறை ஏதோ பேசுகிறாரு, அவரை பார்க்குறதா இல்லை இங்கே நான் சண்டையை போடுறதா? அவ்வளோதாண்டா. ஏய் இருங்கடா இருங்கடா இருங்கடா, சக்கரை சக்கரை சிரிக்கணும் விட்றேன். சக்கரை சிரிக்கன் தானே? இல்லை இது நார்மல் மாதிரி இருக்கே. எதுவும் சொல்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோதாங்க செயின் ட்ரெஸ்ஸிங்கன், அவனுக்கு அவனுக்கு காலிங்க. இந்த அடிக்கலாமல் என்ன தாங்குறான் டேய், என்னடா ஒரே லைனில் நின்றுருக்கீங்க? ஓ 5 பேரும் ஒரே அடியில் காலி ஆகிட்டானுங்க. ஓ எல்லாம் நிஜாமே டிஃபீட் பண்ணியாச்சு, ஃபென்ஸ் வந்து உடஞ்சிருச்சு, நான் நம்மளால் போக முடியும். ஓ உன்னுடைய எனக்கு உன்னோட அடுத்த ஆப்ஜெக்டிவ் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் நீ கவலைப்படாத, அடுத்த ஆப்போனண்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வராத. ஓ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இப்போ தான் வார்ம் அப் ஆகியிருக்கேன். ஓ பின்னாடி பின்னாடி. ஓ இதெல்லாம் ஸ்டேஜ் ஐட்டம்ஸ் ஆங்க, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த உட்டன் பாக்ஸஸ்லாம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமா? அதில் வந்து ரிக்கவரி ஜார்ஸ்லாம் இருக்குமா?
ஓகே, அங்கே ஒரு பானை இருக்குது, இருங்க அதை உடப்போமா. உடஞ்சிருச்சு, ஹெல்த் ரிகவரியாக இருக்குங்க. வண்டிங்களா, வாங்கடா. என்ன இந்த இடத்துல கேம் ஸ்லோவாக இருக்கு. இப்போ இப்போ ஸ்பீட் ஆகிடுச்சு, அப்போ ஸ்லோவாக ஆகிடுச்சு. போடா அவ்வளோதான். ஏடா இவ்வளோ செல்ஃபி ஆகிட்டீங்க, வாங்கடா வாங்க. மண்டை மண்டையாக வாங்குறானுங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கியாடா, அவ்வளோதான். இருங்க இவனுக்கு சக்கரா அடி விடுவோம், அவ்வளோதான். ஓ, 200 பேர் அடி ஃபிட் பண்ணிட்டாங்கக்குள்ள. 200 பேர் வந்து அடி வாங்குறீங்களா, இருங்க இருங்க. ஓ, சக்கரா இல்லை. இவன் ஒரு ஆளுக்கு அவேக்னிங் போட்டு ஆகணுமாங்க. வேற எவனா வர சொல்றா, பெரிய ஆளை வர சொல்றா. ஓ, நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓ, நம்மளோட ஆப்போனன்ட் வந்து நிஞ்சா டேஷ் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஓடும்போது டேஷ் இம்பேக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஆக்டிவேட் பண்ணுவோம், பண்ண முடியுமாங்க நம்மளால். ஃபஸ்ட்டு யார் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கமெண்ட்டை என்டர் பண்ணுறோமோ லெஃப்டில் வர்றத, அவங்க வந்து அவங்க ஆப்போனண்ட்டை வந்து கொஞ்சம் இதாக அடிப்பாங்களாங்க. ஓகே ரைட்டு. ஓ, நிஞ்சுட்ஸு, சீக்ரெட் டெக்னிக்கு, லாக்கானு, ஹோல்டு. ஓகே ரைட்டு. ஓ ஓகே, நான் வந்து என்ன கற்றுக்கிட்டனோ அதை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றாரு. சாக்ரா வந்துட்டாங்க. இரு 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 இரு, உனக்கு இது இப்போ அவேக்னிங் போடுறாரு. அவேக்னிங் போட்டாச்சுங்க, அல்டி நருட்டோ மோட். எங்கே அந்த மென்டலி, இரு இரு இரு, ரொம்ப ஒரு இடத்துல நின்று அடி வாங்க மென்டலு. தெரியாத தப்பிச்சிட்டியா, ஓடு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவளை கடைசியாக அந்த அந்த அட்டாக் போட்டுக்குறோம். ஈரி ஈரி ஈரி, ரொம்ப ரொம்ப அவசரப்படாத. கடைசி அடி அடிக்கிறாளே, அது எப்படி அந்த அட்டாக் போடுறது, இந்த அடி அடிக்கிறாளே. அவ்வளோதான் முடிஞ்சா, சாக்ரா இஸ் டிஃபிட்டட். சாக்ரா, நான் வந்து ஜெயிச்சிட்டா நினைக்கிறேன், சாரின்றாரு. மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சாக்ரால சல்பி முடிச்சாச்சு. 206 பேர் டிஃபிட் பண்ணிருக்கோமாங்க. ஓ, ஓகே, டோன் டோன் ரிசீவ்டு, 3 பீஸு. ஓ, இந்த பீஸ் கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளால் ஒரு சிங்கிள் பேட்டில் கார்டை உருவாக்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா. ஓ, நம்மளுடைய ஹையர் மிஷின்ஸ் கிளியர் ரேங்க்கில் வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குமாங்க. ஓ, நம்ம ஹையர் டிஃபிகேட்டில் கிளியர் பண்ணால் மிஷினை ஹையர் ரேங்காக கார்ட் பீஸ்லாம் கிடச்சி கிடைக்குமா. ஓ, இதில் 3, இதுலேயும் 3, இதில் 1, சொன்னடையில் இதில் 9 பீஸு, இதில் 7 பீஸு, சிசுனு 2 பீஸு. எத்தனை பீஸ் தாண்டா கிடச்சிட்ருக்கோம் டேய். ஓகே, இதை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாக்ரா ஹருணா வந்து அன்லாக் ஆகிட்டாங்க, நம்ம எல்லா மூலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டில் கார்டு சாக்ராக்கு கிடச்சிருக்கு, சேவ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை.
சேவ் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லா கேம்லேயும் இந்த சேவ் தாங்க பிரச்சனையே. இந்த ஒரே ஒரு சேவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பார்க்கலாம் அவனுங்க வந்துச்சா இல்லையா. இருங்க இதை போட்டுக்கிறேன், அப்போ தான் அவனை நடுவில் ஃபோன் அடிக்காமல் இருப்பாங்க. என்னடாச்சு அடா பாவியில் இப்போ தான் வருதாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓ இது வந்து ஷாப்பாங்க, இதில் வந்து நம்ம என்பி கார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு வந்து இப்போ கார்ட்ஸை ஓ என்பி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கார்ட்ஸையும் கார்டு பீஸஸையும் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே அப்புறம் நம்ம ஐட்டம்களில் இருக்கிறத வந்து செல் பண்ணிக்கலாம். ஓ இது சக்ரா இன்க்ரீஸ் ஆகும், இது ஹெல்த்து, இது சக்ரா கார்டு. இப்போ எவ்வளோ நம்மள்ட்ட இருக்குது, 2000 தாங்க இருக்குது. ஓகே இப்போதைக்கு ஒரு ஜூனியன் கார்டை வந்து வாங்குவோம். ஓகே பட்டு பட்டுன்னு வாங்க. இன்னொன்று வாங்கிடுவோம், சும்மா தானே இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துறானுங்க நம்மளை, ஏமாத்துறானுங்க. சரி ஓகே விற்க முடியுமா பொருள், ஓ லீஃப் நிஞ்சா சாண்ட் நிஞ்சா, ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ சம்மரி ட்ரைனிங்கோட ரிசல்ட்டாங்க. நருட்டோ வந்து அவனுடைய ஓ அவன் அவனோட ட்ரைனிங்கில் அவன் கற்றுக்கிட்டதெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய டிஸ்பிளே போட்டு காட்டானாங்க சொன்னாடையோட பிளான் படி. ஆனால் வந்து அவங்க ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க. ஓ சாக்ரா வந்து இவனோட ஆப்போனண்ட்டு, நருட்டோ வந்து அவனுடைய 3 வருஷம் ட்ரைனிங்கான ரிசல்ட்டை வந்து காட்டினா என்ன சாக்ரா அவருடைய மெச்சூர்டு ஓ அவங்களுடைய மெச்சூர்டு ஸ்கில்லு சொனாடைக்கு கீழே அவங்க கற்றுக்கிட்டது அவனுடைய ஃபோர்ஸு நருட்டோவுடைய நருட்டோ வளர்ந்தது எதுவுமே வந்து நான் சாக்ராவில் ஒன்றுமே பண்ண முடியலையாம். அப்புறம் சொனாடைய வந்து நிறைய பேசஸ்லாம் செட் பண்ணிருக்காங்களாம். ஓ சாக்ரா வந்து ஓ நருட்டோ ரிட்டர்ன்ஸ் ட்ரைனிங்கான அதாவது இந்த இது ரிசல்ட் சாக்ராவாலேயே நருட்டோ இது பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓ அவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது அவ்வளோ கெட்டதெல்லாம் இல்லை நருட்டோ, நான் நினைக்கிறேன் நீ வந்து தப்பாக போய் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ நீ என்ன ஓ நீ நீ என்ன சாக்ரா, ஓ நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டியாட்டுக்கு. ஓ எதுக்கு நத்திங் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. ஓ நீ வந்து இன்னும் இப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முட்டாள் அந்த மாதிரி தான் இருக்க நான் பார்த்த வரைக்கும். ஓகே சொன்னாடி மா சொல்ல நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் இவன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான் அடுத்த சேலஞ்ச் எடுத்துக்கிற அளவுக்கு அவன்கிட்ட பலம் இருக்குது, அடுத்த சேலஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜா சாக்ரா, ஓ வேறு எதாவது இருக்கான்னு. ஓ என்னை பார்க்காத எல்லாமே வந்து அவங்க ஓன்ட்ட சொல்கிறது தான், எல்லாமே ஃபைட்டை பற்றி தான், எல்லாமே நம்மளோட சண்டையை பற்றி தான். ஆல்ரைட் நீங்கள் இப்போ வரலாம் வெளியே. ஓ கக்காஷி வந்துட்டாருங்க, ஓ ரொம்ப நாள் ஆச்சு நருட்டோ, ரொம்ப நாளாக நம்ம பார்க்கல நருட்டோ. கக்காஷி சென்சே நீங்களும் கொஞ்சம் தான் சேஞ்சாக இருக்கீங்க. ஓ நீந்தான் நீ வந்து வளர்ந்துட்ட. I don't mean to spoil the reunion but
ஓ, நான் வந்து ஏன்னா நான் எனக்கு வந்து ரீயூனியனை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஆனால் வந்து ஒரு ரீசன் இருக்கணும். நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? நீங்கள் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். கரெக்டாக தான் கேட்குறேன். ஓ, கக்காஷி வந்து இங்கே வந்ததுக்கு காரணம் நான் வந்து அவரை தான், நான் தான் அவரை வர சொன்னேன் இங்கே. அவர் வந்து உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க தான் வந்திருக்காரு, அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்காரு. ட்ரைனிங்கா? ஓ, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னுடைய டீமில் ஒரு பார்ட் ஆகிட்டீங்க மறுபடியும். ஓ, இவங்களாம் டீம் 7 இல்லை? ஆனால் முதல்ல நான் வந்து ஓ ஒரு நீ ஒரு உண்மையான நிஞ்சா என்ன பண்ணுமோ அதை என்ன அதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, நான் எனக்கு புரிஞ்சிட்டேன். ஓகே, இன்னொரு டெஸ்ட்டு. ஓ, இன்னொரு டெஸ்ட்டா? ஆனால் வந்து இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் இன்னொரு மேட்சா? ஓ, என்கிட்ட என்கிட்ட சொல்லாதீங்க. அதாவது கிரேட் நருட்டோ வந்து டயர்டாக இருக்காரு, அதுவும் தெரியல சின்ன ஒரு பரீட்சையில். இல்லை இல்லை, ஓ நான் விளையாடுறேன், எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சாக்குறா மனசு உள்ள நினைக்கிறேன். ஓ, இவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான். ஓ, நீ அந்த கேமில் விளையாட வரியா சாக்குறா? ஓ, நீங்கள் ரெண்டு பேரும் ரெடியா? நான் வந்து ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரு போயிட்டார். ஆல்ரைட், வா போகலாம் சாக்குறா. ஓகே சிராயா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஓ, இப்போ தான் வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கான நேரம். ஓகேங்க, இப்போ அடுத்து கக்காஷி கூட சண்டை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கக்காஷி அட்டகைய கூட. ஓகே போகலாம் வாங்க. ஓ, கக்காஷியோட சேலஞ்சு. டீம் கக்காஷி வந்து திரும்ப ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் வந்து பிகின் ஆகிடுச்சு. நருட்டோ அப்புறம் சாக்குரா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு நாஸ்டாலஜியாக இருக்குது, பழைய நினைவுகள்லாம் வருது. ஓகே, மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஓ, ட்ரைனிங் ஃபீல்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. கக்காஷி வந்து அவங்களுடைய எக்ஸசைஸை வந்து நருட்டோ கிட்டே சாக்குரா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து திரும்ப பெல் ட்ரைனிங்க்கு ட்ரைனிங் பண்ண போகிறாங்க. ஓ, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த ட்ரைனிங்கை பண்ணாங்க, அதாவது டீம் 7 ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, நருட்டோ ரிட்டர்ன்ஸ் கக்காஷியோடைய சேலஞ்ச். பரீட்சைன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி எதாவது வேணாலும் வச்சுக்கலாம். கக்காஷி வந்துட்டாரு. ஓ, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப சீக்கிரமாக. நான் வந்து வேக்கனேன், இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சாக்குரா நினச்சிக்கிட்டு இருக்கா? ஓ, இது யார் பேசுகிறா? கக்காஷி சென்ஸு எல்லாத்தையுமே லேட்டாக தான் பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்கிறாருட்டுக்கு. ஓகே, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி எக்ஸசைஸ் என்னன்றதை. ஓ, அந்த ரூல்ஸ்லாம் வந்து முதல்ல அதை பழைய ரூல்ஸு தான், அதே ரூல்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற பெல்லை எடுக்கணும், இந்த ரெண்டு பெல். ஓகே, பெல் ட்ரைனிங். ஓ, ஆனால் அந்த போன வாட்டி மாதிரி கடைசி இதுமாதிரி பண்ணக்கூடாது. நீங்களாம் வந்துட்டு என்னுடைய ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கொடுக்குற எக்ஸசைஸை வந்து முடிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓ, ஜிராயா சொல்கிறாரு, இரு கக்காஷி, இங்கே வந்து ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, நான் வந்து கொடுக்குறேன். ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகே, பெர்விசேஜ். ஓ, நீங்கள் வந்து எந்த எல்லா நேரமும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்களா? ஓ ஓ, நான் வந்து என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ பாரு கக்காஷி, நீ வந்து உன்னுடைய ட்ரைனிங்கில் வந்து ஃபோக்கஸ் ஆகிரு, நான் வந்து ஆர்டர்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஓ, நான் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாலும் இது வந்து ஈஸியாக முடிக்க பார்க்குறோம். ஓ, நான் வந்து என்னுடைய மொத்த ஃபோக்கஸையும் வந்து இந்த எக்ஸசைஸில் போடணும் அப்படிங்கிறாரு. ஏஹே, சிரிக்கிறாருங்க நருட்டோ. ஓ,
யாருமே இந்த இந்த தடவை ஹோல்டிங் பேக் பண்ணாதீங்க, எதுவுமே பவரை பின்னாடி வச்சு ஏறீங்க. நருட்டோ சாக்ரா உங்களுடைய நீங்களே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டோம், நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கக்காஷி சென்சே அப்படிங்கிறாரு. ஓகேங்க, பேட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே வேற வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். சாக்கராக்கு ஒரு கார்டு அன்லாக் ஆச்சு தானே, பேட்டில் கார்டு. அது எப்படி பண்ணுறது? ஓகே செக் டீம். சாப்பிட்ற மெண்டலுக்கு ஒன்று இருந்துச்சு ஃப்ரேங்க், சரி அது போயிட்டு போகுது. அதை வச்சு தான் ஜெயிக்கணும்னா நம்ம ஜெயிக்கவே வேணாம். சாக்கரா தான் பாருங்கள் இதில் போனால் அந்த மெண்டல் தான் இருக்குது. மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரேண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்த் வந்து கம்மியாச்சுன்னா, ஜீரோ எட்டுச்சுன்னா நம்ம வந்து மிஷினில் ஃபெயில் ஆகிடுவோமா. அப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம விட்டோமோ அந்த இடத்துல திரும்ப வரணுமா. இந்த மெண்டலு அடி வாங்கி சாகிறதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும்? இல்லை நான் கேட்குறேன். ஓகே அங்கே டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டேங்க. ஓ இவர் சொல்கிறாரு நம்ம ஃபஸ்ட்டு கக்காஷி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டாரு. ரெண்டு கக்காஷிங்க அக்கா மக்கா, ரெண்டு கக்காஷி ஷேடோ க்ளோன். இதில் எது ஷேடோ க்ளோன், எது ஒரிஜினல்? கக்காஷி செஞ்சு நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். ஓ இதில் ரெண்டு கக்காஷி செஞ்சு இருக்குது, இதில் ஒன்று வந்து க்ளோன் சுட்சுவாக இருக்கும். ஓ ஆனால் இது ரெண்டுமே ரியல் மாதிரி இருக்குது. அது எப்படி இருந்தால் அது என்னவாக இருந்தால் யாருக்கு கவலை? நாம் வந்து ரெண்டுத்தையுமே காலி பண்ணிடுவோம். ஓகே ஐ அக்ரி வித் யூ, லெட்ஸ் கோ சாக்ரா. ஹேய் நீங்களாம் யாரா? லே டே அடி, ஏ இருங்கடா இருங்கடா, அடிக்காதீங்கடா ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கக்காஷி இருக்காரு, அதானே குறுக்க குரூப்பில் டூப் மாதிரி கக்காஷி இருக்காருங்க. அதனால் பார்த்தேன் யாரும் என்னடா நீங்கள் என்னடா நீங்களாம் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஜஸ்ட் மிஸ் சிட்டோரி எடுத்து சொல்லிட்டாருங்க. டே 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 இருங்கடா இருங்கடா, ஓடிட்டோம்ல இருங்கங்க. ஆ அவ்வளோதாங்க, லாக் பண்ணலங்க. அவ்வளோதான், இருங்க 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 கக்காஷி சென்சே, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஓ சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸு எங்களுக்கே. என்ன பண்ணுவீங்க? அடிச்சுட்டான் அடிச்சுட்டான். சக்கரா இல்லையாடா கருமாந்திரத்தை. சரி இருடா இருடா இருங்க கக்காஷி. ஆடா தூய் தூய் அடிச்சிட்டே இருக்காங்க, மாட்டலை மாட்டினான். அவ்வளோதான் கக்காஷி காலிங்க. கடைசியாக ஜெயின் ட்ரெஸ்ஸிங் என்னை தூக்கி சுருவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முடிச்சாச்சுங்க. ஓ அங்கே ஒரு கக்காஷி. அவ்வளோதான், ஷேடோ க்ளோனை தூக்கி போட்டு அடிச்சாச்சு. அதே இரா இரா என்னன்னு. ஓய் நான் பார்க்குறேன் அது ரெண்டுமே க்ளோன்ஸ் தான். ஓ நாம் வந்து ஒரிஜினல் கக்காஷியை கண்டுபிடிக்கணும், அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இதாகிடுச்சாங்க. ஒரிஜினல் கக்காஷி செஞ்சையோ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் காலி.
ஒரு டெஸ்டினேஷன் அங்கே வச்சுருக்காங்களா? ஏண்டா அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க டெஸ்டினேஷனை? லே இதா வாரண்டா. எத்தனை பேர்ரா ஃப்ரெண்ட்ஸ்? ஆளுங்க அதிகமாக இருக்காங்க. மாட்டுங்களா டே? எங்க இவனுக்கு மொத்தமாக போட்டு முடிச்சு விட்ருவான். அவ்வளோதான் மாட்டினானுங்க, அவ்வளோதான். என்ன சைடில் ஆள் இருக்கும்போது இவனுக்கு மட்டும் அடி விழுது? இல்லை இல்லை, வெடிச்சு எல்லாருக்கும் அடி விழுந்துருக்கு. அப்போ இத்தனை பேர் இருக்கீங்களா டே? ஓகே சக்கரா ஏற்றி போவாங்க, அங்கே அத்தனை பேர் இருக்கானுங்க. வாங்கடா நான் ஒன்று போடலான்னு பார்த்தா இது ஒன்றும் இல்லை உழுது. அவ்வளோதான், இந்த பட்டு போட்டு செயின் ட்ரெஸ்ஸிங் நான் போட்டு முடிச்சு விட்ருவோம். ஃபேன்ஸ் ஆள் அதிகமாக வரானுங்க. ஆள் இல்லாத தரையில் யாரை நின்றுட்டும் அடிக்கிறீங்க? போடு போ. இன்னும் ஒரு அடி, நான் தான் அடிப்பேன். அவ்வளோதான், இருங்களா சக்கரை ஏற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஏடா இவ்வளோ செல்ஃபியாக போயிட்டீங்க. அவ்வளோதாங்க, என்னங்க இவ்வளோ ஈஸியாக போகிறானுங்க? ஓ அவ்வளோதான், ஃபுல்லாக எழுத்து ஏற்றிட்டு போவாங்க. என்ன சாக்கிரா மெண்டில் எல்லோரும் முடிச்சுக்க மாட்டேங்க. விட மாட்டேண்ணா, நான் தான்டா அதிகமாக எல்லாரையும் அடிப்பேன். போவாங்க. ஓகே ஹெல்த் ரிகவரி ஆகிடுச்சி, ஃபுல் சக்கரம் ஏற்றிட்டு போகிறேன். கக்காஷியை முடிக்க வேண்டிய நேரம். இந்த தற்குறி முதல்லேருந்து கக்காஷி சென்சேஸ் அமேசிங் அமேசிங்னே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே வந்தாச்சுங்க, கக்காஷி வந்துட்டார். ஓகே ஓ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது கக்காஷி சென்சே. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கழித்து ஹெல்ப் பண்ண வந்து. ஓ ஓ நீங்கள் இப்போதுக்கு வந்தீங்க, நான் பயந்துட்டேன். ஓ பயந்துட்டீங்களான்னு கேட்டிருக்கான். ஓ என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாரு. ஓ ஃபினிஷிங் ப்ளோவாங்க. ஓ பாஸுக்கு 50% ஹெல்த் இருக்கும்போது இந்த பாஸிங் இது வந்து ட்ரிகர் ஆகுமா? ஓகே இந்த ஃபினிஷிங் இது வருமா? ஓகே இது எப்படி என்ன பண்ணுறது? தம்பி ஏய் இருங்க 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 இருங்க, ரொம்ப ரொம்ப அவசரப்படாதீங்க. இந்த தற்கூரியை முடிச்சு விட்ற மாட்டீங்க. இருங்க 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 இருடா, ஒரே வாங்கலாலே இப்போ வரைக்கும் நறுக்கிட்டு ஒரு அடி கூட வாங்கலங்க. அவன் ஏன் தனியாக ஒரு டிமிஷனில் சண்டை போட்டுட்ருக்கான்? அவ்வளோதாங்க, இப்போ தாங்க முதல் ரசிங்க வாங்கலாம். அதுக்குள்ள சக்கரா இல்லையா? ஏத்திரி வரண்டா. ஓ
What? Maybe I shouldn't have taken both of them on at once. நல்ல வேலை அந்த அடி நம்மளுக்கு தெரியல. அது எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஓகே ஓகே, வருது வருது வருது. ஒழுங்கா அழுத்தணும். ஓ, நாங்கள் வந்து உனக்கு பிடிச்சிட்டோம் காஷி சென்சே. தப்பாக்கிட்டேன், முடிச்சு விட்டான். பார்க்குறா இப்போ. ஐக்கிர 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 ஒன்றுமே ஒழுங்காக போடலங்க. முடித்தான், அவ்வளோதான் கக்காஷி காலி. ஃபினிஷ், பெல்லு ரெண்டும் பறந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. ஓ, எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓ, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டீங்க ரெண்டு பேருமே. ஓகே, முடிச்சாச்சுங்க கக்காஷியும். ஓகே, ஒரு கார்டு முடிஞ்சு. அது யாரோட கார்டு? ஓகே, நியூ கார்டு ஒன்று வந்திருக்கு. இது யாருன்னு தெரியல. ஓ, அந்த பூனையை பிடிக்க சொல்லுவாங்களே. ஓகே, அவங்கங்க இருக்கா? இது இருக்கா? இருக்கா இருக்காக்க எத்தனை கார்டு தான் தெரியுங்க டேய். ஓகே. ஓ, என்னோடைய அந்த பசங்க வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஹிஹி, நான் வந்து உங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் கக்காய் சென்ஸு. ஓ ரைட், கனவு காணு. அதான் சாக்கரா சொல்கிற கனவு காண சொல்லி. ஓ மேன், நான் எனக்கு பசிக்குது. நான் வந்து சாப்பாடு அதை பற்றி யோசிக்கணும். ஓ, நான் வந்து எதுவுமே சாப்பிடல வந்ததுலேருந்து. ஓகே, இந்த இது இது இச்சிராக்கு ராமன் சாப்பிட வேண்டியதுக்காக என்னை கூப்பிடுது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து எதையுமே வந்து விடலை, அதை எதுவுமே பண்ணலை. ஓகே, ஆல்ரைட். ஓகே, நான் வந்து போகிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மிஷினுக்கு ரெடியாகிருங்க ரெண்டு பேருமே. போயிட்டாருங்க. ஓ, நான் வந்து வீட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ, அப்புறம் நான் போய்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், ப்ரிப்பேரிங் பண்ணுறேன். ஓகே, நீ வந்து போ, நான் வந்து உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஓ ஓ, இவனுடைய இவன் வந்து இன்னமும் அந்த ராமனை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு அப்படின்றாங்க. வந்துட்டாருங்க. ராமன் ராமன் இச்சு ராக்கு ராமன். யாரோ ஷாக் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நருட்டோ அது நீயா ஆடுறது? ஓ, சிக்கமாரோ டெமாரிங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும். ஓ, எனக்கு தெரியும் அது நீ தான் சிக்கமாரு. அப்புறம் நீ இது, அப்புறம் அது யாரு? ஓ, இட்ஸ் மீ, அது டெமாரி. ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாக நம்ம பார்க்கல நருட்டோ உசுமாக்கி. ஓ, என்ன ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சவங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க. ஓ, ஐ சி, நீ வந்து திரும்ப வந்துட்ட. ஆமாம். ஓ, எனக்கு வந்து இப்போ தான் ஞாபகம் வருது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் என்ன டேட் பண்ணுறீங்களா? உன் புத்தி எங்களா போதிலே. ஓ, இவன் கூடலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க டெமாரி. நான் வந்து லீஃபோடைய அடுத்த ஜூனியர் எக்ஸாமுக்காக வந்திருக்கேன் இங்கே. ஓ, நானும் வந்து சேன் மெசேஜரை வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ, இந்த டவுனில் வந்து எக்ஸாம் இது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களாங்க. ஓகே, எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காராங்க, யாருமே இல்லாத மாதிரி. சைன் அப்பு. ஓ, ஜூனியன் எக்ஸாமுக்கா? ஓகே ரைட்டு. ஓ, ஜூனியன் எக்ஸாமுக்காகவா இவர் சைன் அப் பண்ணலையான்னு கேட்டிருக்காரு. ஓ, நீ வந்து நீ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இன்னும் இங்கே ஜூனியனாக ஆகலை.
அப்படிங்கிறாங்க. என்னது? ஓ, சாக்குரா, சோஜி, ஹினாட்டா இவங்க எல்லாமே ஜூனியன் ஆயிட்டாங்களா? நான் சொன்னதை நீ கேட்கலையா? நீ மட்டும்தான் இன்னும் இருக்க. ஓ, உனக்கு தெரியுமா, நெஜி, கான்குரோ, அப்புறம் வந்து ஓ, அப்புறம் இது இந்த பொண்ணு, இவங்க எல்லாமே ஜோனினே ஆயிட்டாங்க. அட பாவிலா, இல்லை வாய்ப்பு இல்லை. ஓ, நீ வந்து உனக்கு என்ன தெரியாதா? காரா? காரா என்னண்ணா? ஓ, ஆக்சுவலி காரா வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கான். இன்னும் ஸ்பெஷல் காரா வந்து எல்லாரையும் விட இன்னும் ஒரு ஸ்பெஷல் காரா. என்னது, ஷாக்காக வராருங்க நருட்டோ? ஓகே, ஒரு சேவ் போட்டுப்போம். இந்த சேவ் ஆகிறதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் ஆகுது. எஃபிஎஸ் 6.0 இருக்குங்க. சேவாவை மட்டும் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம சேவ் பண்ணாமலே போயிடுவோமா? என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஓகே, மேப் கார்டு சாக்கரா இப்போ தாங்க அன்லாக் ஆகுது. ஓகே, ரைட்டு. சாக்ராவை வந்து இது பண்ணிக்க முடியுமா? ஓ, சாக்ராவை இப்போ அந்த நடுவில் இருக்கிற ராக்ஸ்லாம் உடச்சிக்க முடியுமாங்க? ஓகே, இன்னும் இன்னும் எத்தனை இடத்துல ராக் இருக்குமோ தெரியல. போவோம். ஓ, சிக்கமாரோட காலம் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, ரைட்டு. நம்ம அங்கே போவோமா? ஓகே, வந்தாச்சு. ஓ, ரொம்ப நாளாக ராமன் இல்லை. சம்மரி, நருட்டோ வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கான் அவன் இந்த டிஸ்கவர் பண்ணதில். ஏன்னா அவன் மட்டும்தான் இன்னும் ஜெனினாவே இருக்கான். இது வந்து இருக்கா வந்து அவனை வந்து கொஞ்சம் ஜென்டலாக வந்து சேர் பண்ணுறாராம். அவனால் முடியண்டா தம்பி அப்படின்னு. முடியும் என்று நினைத்தால் முடியும். ஓகே, ராமன் ஷாப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, ஷிக்கமாரு டெமாரியை வந்து அவங்களுடைய ட்ரைனிங்கில் வந்து நருட்டோ மீட் பண்ணார். நருட்டோ வந்து ஷாக் ஆனா, ஏன்னா வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாருமே வந்து ஜெனின் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜெனின் அப்புறம் பெட்டர் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து குட் பை ஷிகமாரோட்ட மாதிரி குட் பை சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நருட்டோ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு அவனே சாரி சொல்லிக்கிட்டான். அப்புறம் வந்து இச்சிராக்கு ராமனுக்கு வந்தான். அங்கே வந்து இருக்கா சென்சவை மீட் பண்ணான். இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ராமனை வந்து ஃபேவரட்டான ராமனை என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நருட்டோ ரிட்டர்ன்ஸ். ரொம்ப நாளாக ராமன் இல்லை. ஓ, எல்லாருமே வந்து ஜோனினா ஆயிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் கெனினாவே இருக்கேன். ஓ, நீ ரொம்ப இதாக நினச்சிக்காத உன்னோட ரேங்க்கை நினச்சி நருட்டோ. ஓ, நீ வந்து ட்ரைனிங் லார்ட் ஜிராயாக்கு கீழே ட்ரைனிங் எடுத்திருக்க. அதாவது உன்னை நீ வந்து ரொம்ப இது லாட் மோர். ஓ, எனக்கு தெரியுது. ஆனால் வந்து மேன் இருக்கா சென்சே, அந்த பிரிவிசேஜ் வந்து அவரோட கழுத்தில் பெயின் இருக்கு. சரி, ஆனால் எல்லாமே வந்து அவருடைய டீச்சிங்கில் தான் வந்து நீ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகியிருக்க. நீ வந்து சந்தோஷப்படணும். ஓ, நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு. இஹிஹிஹிஹி, ஓ இருங்க. ஓ, நான் வந்து கேள்விப்பட்டேன், காரா வந்து ஹிடன் சாண்ட் வில்லேஜுடைய காசிக்காக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவன் எப்பயுமே ஸ்பெஷல் தான். ஓ ஓ, அது அவனுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்றாருக்கு. ஓ, நான் வந்து அவன் தொல்லையாக இருப்பான் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு நான் சொல்லி பொய் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரட்டுக்கு. ஆனால் வந்து அவன் ரொம்ப நேரம் ஹாப்பியாக இருப்பான். உண்மையாவா? ஓ,
இது இது மூலயமா வந்து எல்லா எல்லாருமே வந்து அவனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்றது தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அவன் வந்து காசை கேட்க போயிட்டான் கரெக்டாக. ஓ எனக்கு தெரியும், நான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு, ஆனால் அவன் பண்ணிட்டான். இஹி அஃப்கோர்ஸ் நான் அவனை நினச்சி சந்தோஷப்படுறேன். மனசுக்குள்ளே எதாவது பேசுகிற இடத்துக்கு ஓ நருட்டோ, ஓ இவர் சொல்கிறா இருக்கா சொல்கிறார் நருட்டோ அப்படின்னு. ஓ ஓ நீ வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக சர்ப்ரைஸில் தான் இருக்கியாட்டுக்கு அப்படிங்கிறாரு. ஆமாம். ஓ நாம் வந்து இன்றைக்கி வந்து செலப்ரேஷன் பண்ண போகிறோம் உன்னோடய ட்ரைனிங் முடிஞ்சதை. ஓ உனக்கு என்ன வேணுமோ நீ எவ்வளோ வேணுமோ வாங்கி வாங்கிக்க. ஆ உண்மையாவா இருக்கா சென்சே, நீங்கள் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஒரு ராமன் வாங்கி கொடுத்தா பெஸ்ட்டுன்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சாப்டர் கிளியர்டு. ஓ ஒரு ப்ரோலாக முடிச்சிட மாட்டேங்க, சாப்டர் ஒன்னை முடிச்சிருக்கோம். ஓகே ப்ரோலாக் சாப்டர் ஒன் காசை கேட்க ரெஸ்கியூ. ஓ இதை நான் 77% முடிச்சிட்டேன். பார்த்து சாப்டர் ஒன்னுக்கு வரணும். சாப்டர் ஒன்னை வந்து இனிமே பார்க்கலாம். ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னு இந்த வீடியோ கீழே கம்பாக்ஸ் இருக்குது அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகே இனிமேல் இந்த கேமு பென்டென்னு மாறி மாறி ஒரு ஒரு கேமாக போடுறோம். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய் பாய்.